to all. I am Ms. Bhargavi. I am studying 7th standard in Mahatma Gandhi Matriculation School. இன்னைக்கு நான் திரங்கா பர்ஃபி பண்ண போறேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். இது ரவை, கொஞ்சம் ரவை எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பால், அப்புறம் ஃபுட் கலரிங் வந்து கிரீன் கலர் அண்ட் சாஃப்ரான் கலர் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இது வந்து சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து தேங்காய். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டெக்கரேட் பண்ண முந்திரியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த ரவையை போட்டு வறுத்துக்கலாம். பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் தட்டி வச்சதில் 3 டிவைட் பண்ணிவிட்டு ஒரு இதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஆரஞ்சு கலர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த அதே கடாயில் இதுலேருந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ ஆரஞ்சு கலருக்கு ஆரஞ்சு கலர் இதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இந்த ஆரஞ்சு கலரை ஆரஞ்சு கலர் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பண்ணிக்கலாம். எவ்வளோ அளவுக்கு ரவை எடுத்தோமோ அவ்வளோ அளவுக்கு நம்ம ஜீனி போட்டுக்கலாம். இப்போ இதை தட்டி ஒவ்வொரு இதில் வச்சுட்டு அடுத்து நம்ம கிரீனை ரெடி பண்ணலாம். அதே ப்ராசஸில் நம்ம ரவையை போட்டுட்டு அதே மாதிரி தேங்காய் போட்டுட்டு பச்சை கலரில் ஃபுட் கலரிங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒயிட் கலர். அப்புறமா சுகர் பால் ஊற்றிக்கலாம். இப்போ நான் பண்ண 3 கலர்ஸையும் ஒன்றா சேர்த்து நம்ம ஒரு பர்ஃபி மாதிரி இது பண்ண போகிறோம். இப்போ நம்ம இது 3 இப்போ இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுக்கு இந்த பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு.